السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فالذين آمنوا به وعزروه ونصروه واتبعوا النور الذي أنزل معه أولئك هم المفلحون. صدق الله العظيم. وقال سيدنا وحبيبنا محمد صلى الله عليه وسلم: المرء مع من أحب. يا سيدي يا رسول الله خذ بيدي، ما لي سواك ولا ألوي على أحدي، إني إذا مسني ضيم يروعني. أقول يا سيد السادات يا سندي، مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. وعلم أمة سيدنا وحبيبنا محمد صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய இவ்விழாவின் தலைவர் அவர்களே, சாதாத்துமார்களே, சங்கை நிறைந்த உலமா பெருமக்களே, இந்த மதரசாவுடைய முதல்வர் உஸ்தாதுமார்கள் மற்றும் நிர்வாகிகளே, சமுதாய பெரியவர்களே, அன்பு நிறைந்த வாலிபர்களே, மாணவ கண்மணிகளே, பாசம் நிறைந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது விழாவில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவனபதியில் தஹா சையிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்கின்ற காலமெல்லாம் சையிதுல் வஜூது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்மையான மஹப்பத்து வைத்து, நேசம் வைத்து வாழக்கூடிய உண்மையான முஹிப்பீன்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவங்களை, சிறப்புகளை அல்லாஹு தஆலா காலம் செல்ல செல்ல, காலங்கள் செல்ல செல்ல, சையிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை அல்லாஹு தஆலா உயர்த்தி கொண்டே செல்கிறான். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புக்கு இதுதான் எல்லை என்பதாக ஒரு எல்லையை நம்மால் நிர்ணயிக்க முடியாது. சிறப்புகள் அது உயர்ந்து கொண்டே உயர்ந்து கொண்டே செல்லும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்புகள் உயர்ந்து முடிந்து விட்டது, இனி சிறப்புகள் உயர இல்லை என்பதாக நம்மால் ஒரு எல்லை நிர்ணயிக்க முடியாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன் அருள்முறை குர்ஆனிலே இந்த சம்பவத்தை அழகாக சொல்கிறான். சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட பழகும் அந்த ரசூல்மார்களில் ஒராள் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் சொல்லியது நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது வரஃபஅ பஅலஹும் தரஜாத், அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகத்துடைய சிறப்புகளை எத்தனையோ அந்தஸ்துகள் உயர்த்துகிறான். இத்தனை அந்தஸ்துகள் தான் உண்டு என்று நாம் நிர்ணயிக்க முடியாது. இமாம் பூசைரி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த ஒரு சம்பவத்தை, இந்த ஒரு உண்மையை தன்னுடைய புருதாவிலும் சொல்கிறார்கள். فَإِنَّ فَضْلَ رَسُولِ اللَّهِ لَيْسَ لَهُ حَدٌّ فَيُعْرِبَ عَنْهُ نَاطِقٌ بِفَمِيمٍ. நம்ம நிகழ்ச்சிகளை கேட்கும்போது நம்ம செவி மட்டும் வேலை செய்யக்கூடாது, வாயும் வேலை செய்யணும் இல்லையா? சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரை இங்கே சொல்லப்படுகின்ற பொழுதெல்லாம் பெரியவர்களும் சிறியவர்களும் சேர்ந்து சப்தமாக சலவாத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த மஜ்லிஸை அவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாலிஹான அமலாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவன் செய்கின்ற அமல்கள் எல்லா அமலை எடுத்து பார்த்தாலும் சரி, நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் நேசிக்கக்கூடிய அந்த மஹப்பத்திற்கு நிகராக உலகத்தில் எந்த அமலையும் யாராலும் காட்ட முடியாது. சையிதுனா அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை தன்னுடைய மடியில் அஸ்ரஃபுல் கல்க் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை வைத்து படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அஸ்ர் தொழவில்லை, சூரியன் மேற்கே நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, சற்று நேரத்தில் சூரியன் மறைந்துவிடும். ஆனால் அந்த நேரத்தில் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மிகப்பெரிய அமலாக அவர்களுக்கு கண்டது நபிகள் நாயகத்தின் மீதுள்ள மஹப்பத்து தான். தன்னுடைய தொழுகை நேரம் பிந்துகிறது, ஆனால் அந்த தொழுகைக்காக வேண்டி என்னுடைய மடியில் துயில் கொள்ளக்கூடிய சையிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் எப்படி எழுப்புவேன் என்ற அந்த சங்கடம், தொழுகை கலாவாக போகிறதே என்ற சங்கடத்தினால் சையிதுனா அலி ரழியல்லாஹு அன்ஹு அழுத அந்த கண்ணீர் துளியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழிக்கிறார்கள். பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இருந்த மஹப்பத்துடைய அளவுதான் என்ன? தன்னுடைய தொழுகை கலாவாக கூடிய அந்த இக்கட்டான கட்டத்தில் கூட சையிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சங்கடம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் சையிதுனா அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சமுதாயம் இந்த அளவுக்கு ஏன் நேசிக்க வேண்டும்? ஏன் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திற்காக வேண்டி சையிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். ஒரு தடவை சையிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா பீவியுடைய ரழியல்லாஹு அன்ஹா மடியில் தலை வைத்து படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக மகிழ்ச்சியாக காணப்பட்டார்கள் சையிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் சையிதுத்துனா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நபியே எனக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும். சந்தோஷமாக காணப்பட்ட சையிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா பீவிக்காக துஆ செய்கிறார்கள், அல்லாஹுவே ஆயிஷாவிற்கு நீ மஃபிரத்தை வழங்குவாயாக, ஆயிஷா பீவியுடைய எல்லா பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக என்று சொன்னவுடன் சையிதத்துனா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சந்தோஷத்தால் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறார்கள். அந்த சிரிப்பில் நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலை நபி ஆயிஷா பீவியுடைய மடியை விட்டு அப்படியே நழுவி விடுகிறது. சையிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஆயிஷா நான் செய்த துஆவினால் நீ சந்தோஷம் அடைந்தாயா? ஆம் நபியே, நான் எப்படி சந்தோஷம் அடையாமல் இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு துஆவை அல்லவா நீங்கள் செய்தீர்கள் என்பதாக சையிதத்துனா
உம்முல் முஃமினீன் ஆயிஷத்து சித்தீகா ரழியல்லாஹு அன்ஹா சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, நான் இந்த துஆ செய்ததற்காக நீ மகிழ்ச்சி அடைந்தாயே. நான் இந்த துஆவை என்னுடைய உம்மத்திற்காக வேண்டி என்னுடைய எல்லா தொழுகைகளும் நான் கேட்கிறேன் ஆயிஷா. ஒரு கட்டத்தில் ஒரு தடவை நான் இந்த துஆவை செய்ததற்காக நீ உடம்பு குலுங்க குலுங்க சிரித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாயே, அந்த துஆவை என் சமுதாயத்திற்காக வேண்டி, என் உம்மத்திற்காக வேண்டி நான் என்னுடைய எல்லா தொழுகைகளிலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன் என்பதாக சொன்னார்கள் சையிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு நம்மிடத்தில் நேசத்தை காட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களையும் விட நேசிக்க வேண்டுமா வேண்டாமா? சஹாபா பெருமக்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா பகுதிகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுள்ள நேசத்திற்காக வேண்டியே ஒதுக்கினார்கள். நபிகள் நாயகத்தை பார்க்காமல் ஒரு நிமிடம் கூட சஹாபாக்களுக்கு இருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்க வேண்டும், அந்த திருமுகத்தை பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும் என்றுதான் சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஆசைப்பட்டார்கள். ஒரு தடவை சையிதுனா சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நபியே, யார் யாருக்கெல்லாமோ என்னதெல்லாமோ அவர்களுக்கு பிடித்தமான காரியமாக இருக்கிறது, ஆனால் எனக்கு பிடித்த மூன்று காரியம், எனக்கு இந்த உலகத்தில் மிகவும் பிடித்த மூன்று காரியம் என்ன தெரியுமா நபியே? அன்னலரு இலைக் வல் ஜுலூஸு பைன யதைக் வ இன்ஃபாக்கு மாலி அலைக். நபியே, எனக்கு இந்த உலகத்தில் பிடித்த மிகப்பெரிய மூன்று காரியங்கள் என்ன தெரியுமா? அன்னலரு இலைக், நபியே, உங்களை பார்த்து கொண்டே இருப்பது. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி பொருந்தி அந்த பிரகாசம் மிக்க அந்த முகத்தை பார்த்து கொண்டே இருப்பது எனக்கு இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட மிகவும் பிடித்தமான காரியம் என்பதாக சையிதுனா சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். குர்ஆனை பார்ப்பது என்பது ஒரு வணக்கம், கஅபாவை பார்ப்பது என்பது ஒரு வணக்கம், அல்லாஹ்வுடைய இறை நேசர்களை பார்ப்பது ஒரு வணக்கம். எல்லா இறை நேசர்களுக்கும் தலைவராக விளங்கக்கூடிய, எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக விளங்கக்கூடிய, எல்லா முரசல்களுக்கும் தலைவராக விளங்கக்கூடிய அஷ்ரஃபுல் வரா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி அவர்களை பார்த்து கொண்டு இருப்பது என்பது இந்த உலகத்தில் செய்யக்கூடிய வணக்கங்களில் மிகப்பெரிய வணக்கம். அதைத்தான் சையிதுனா சித்தீக்குல் அக்பர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், நபியே, வல் ஜுலூஸு பைன யதைக், வல் ஜுலூஸு பைன யதைக். இந்த உலகத்தில் எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன, சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன, தன்னுடைய நேரங்களை கழிப்பதற்காக வேண்டி ஓய்வெடுப்பதற்காக வேண்டி ஏராளமான இடங்கள் இருக்கின்றன, ஆனால் அந்த இடங்கள் எல்லாம் எனக்கு மிகப்பெரிய இடங்கள் அல்ல. வல் ஜுலூஸு பைன யதைக், நபியே, நாயகமே, உங்களுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருப்பதுதான் எனக்கு இந்த உலகத்தில் மிகவும் பிடித்தமான காரியம். மூன்றாவது காரியம், என்னுடைய எல்லா சொத்துக்களையும் என்னுடைய எல்லா பொருட்களையும் உங்களுக்காக வேண்டி செலவு செய்வது, உங்களுடைய விருப்பத்திற்காக வேண்டி செலவு செய்வது, அதுதான் எனக்கு மிகவும் பிடித்தமான காரியம் என்பதாக சித்தீக்குல் அக்பர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள். சொன்னால் சையிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எந்த அளவுக்கு காதல் வைத்திருந்தார்கள், நபிகள் நாயகத்தை எந்த அளவுக்கு நேசித்திருந்தார்கள், அதன் காரணமாகத்தான் சித்தீக்குல் அக்பர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஈமானை ஒரு தட்டிலும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மூமின்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்தால் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களையும் விட அவருடைய ஈமானை விட சித்தீக்குல் அக்பர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஈமான் தான் கனம் அதிகமாக இருக்கும் என்பதாக இஸ்லாமிய உலகமே அங்கீகரித்த விஷயம். சையிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் வைத்திருந்த மஹப்பத், ஆயிரக்கணக்கான சம்பவங்களை இமாம்கள் எழுதி வைக்கிறார்கள். நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களின் மீதுள்ள மஹப்பத் எந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே இறங்கி இருந்தது. ஒரு தடவை சையிதுனா தல்ஹத் இப்னு பரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்கிறார்கள், நபியே, நாயகமே, நான் உங்களை நேசிக்கிறேன். இன்னி உஹிப்புக யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியே, நான் உங்களை மஹப்பத்து வைக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். அப்படியா? ஆம் நபியே, நான் உங்களை நேசிக்கிறேன். உண்மையில் என்னை நேசிக்கிறாயா? ஆம் நபியே, நிச்சயமாக நான் உங்களை நேசிக்கிறேன். அப்படி என்றால் நான் சொல்கிறேன், உன்னுடைய வாப்பாவுடைய தலையை எடுத்து வா. சற்றும் யோசிக்காமல் தன்னுடைய வாப்பாவாயிற்றே, கொல்லலாமா என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் சையிதுனா தல்ஹத் இப்னு பரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஓடோடி செல்கிறார்கள் தன்னுடைய வாப்பாவுடைய தலையை எடுப்பதற்காக வேண்டி. சையிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹலோ தல்ஹத், வாருங்கள், வாருங்கள் தல்ஹத்தே, நான் வாப்பாவுடைய தலையெடுப்பதற்காக வேண்டி கட்டளையிட மாட்டேன். குடும்ப உறவுகளை பிரிப்பதற்காக வேண்டி வந்தவன் அல்ல. ஆனால் உங்களுடைய மஹப்பத், உங்களுடைய நேசம், அது உண்மையான நேசம் தானா? அது உண்மையில் நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா என்று சோதிப்பதற்காக வேண்டி, உங்களுடைய மஹப்பத்தை அளவிடுவதற்காக வேண்டி நான் செய்தேன் என்பதாக சையிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்ஹத் இப்னு பரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு நேசம் வைத்திருந்தார்கள்! நபிகள் நாயகத்துடைய கட்டளை அது வந்துவிட்டால், அது வாப்பாவிற்கு எதிராக இருந்தாலும் சரியே, அது தனக்கு எதிராக இருந்தாலும் சரியே, தான் இந்த உலகத்தில் நேசிக்கக்கூடிய எந்த வஸ்துக்கு எதிராக இருந்தாலும் சரியே, முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை தான் எனக்கு மேல், அவருடைய மஹப்பத்து தான் எனக்கு மேல் என்பதாகத்தான் சஹாபா பெருமக்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நிரூபித்து காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமல்ல சஹாபாக்கள் நேசித்திருந்தது, அவர்களோடு சம்பந்தப்பட்ட, அவர்களோடு தொடர்புள்ள எல்லாவற்றையும் நேசித்தார்கள். அவருடைய பிள்ளைகளை நேசித்தார்கள். தங்களுடைய பிள்ளைகளை விட நபிகள் நாயகத்துடைய பிள்ளைகளை சஹாபாக்கள் அதிகமாக நேசித்தார்கள். தங்களுடைய பொருட்களை விட நபிகள் நாயகத்துடைய பொருட்களுக்கு அதிகமாக மதிப்பு கொடுத்தார்கள். தங்களுடைய வாகனங்களை விட நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவருடைய வாகனங்களுக்கு சஹாபா பெருமக்கள் மதிப்பு கொடுத்தார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு ஹலீஃபாவாக இருந்த சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மஸ்ஜிதின் நபவியுடைய மிம்பரில் நின்று கொண்டு பிரசங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தன் அருமை சஹாபாக்களுக்கு மஸ்ஜிதின் நபவியிலே ஏராளமான சஹாபாக்கள் குழுமி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சையிதுனா ஹசன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, சையிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பேரன் ஹசனும் ஹுசைனும் சொர்க்கத்து தலைவர்கள் என்பதாக சொன்னார்கள் சையிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹசனை நேசித்தால் அவன் என்னை நேசித்தான், என்னை நேசித்தவன் ஹசனை நேசிப்பான் என்பதாக சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டிய மாபெரும் மேதைகள் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா. ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அப்படியே மிம்பரை நோக்கி வருகிறார்கள். யா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் அவர்களே, இன்ஸில் அன் மிம்பர் அனில் மிம்பரி அபி, இந்த மிம்பரை விட்டு நீங்கள் கீழே இறங்க வேண்டும், இது உங்களுடைய மிம்பர் அல்ல. ஹாதா மிம்பரு அபி, இது எங்களுடைய பாட்டனார் சையிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய மிம்பர், அவர்கள் பிரசங்கம் நடத்திய மிம்பர். இன்ஸில் யா அபூபக்கர், அபூபக்கர் அவர்களே, நீங்கள் மிம்பரை விட்டு கீழே இறங்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். சிறு குழந்தையாக இருந்த சையிதுனா ஹசன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் ரழியல்லாஹு என்ன செஞ்சாங்க? ஏ, அதெல்லாம் முடியாது போப்பா அப்படினா சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், அது சொன்னது யார்? சையிதுல் வுஜூது முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரக்குழந்தை அல்லவா அந்த வார்த்தையை சொன்னது.
என்ற அந்த வார்த்தையை கேட்டவுடன் உடனே இறங்குகிறார்கள். மிம்பரை விட்டும் கீழே இறங்கி வந்து சையிதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தன்னுடைய மடியில் வைத்து அழுகிறார்கள். சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு சொன்னார்கள், மகனே, நீ சொன்னது உண்மைதான். ஹாதா மிம்பரு அபீக்க லா மிம்பரி, இது என்னுடைய மிம்பர் அல்ல, உன்னுடைய பாட்டனார் சையிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி அவர்களுடைய மிம்பர் தான் என்பதாக சையிதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மடியில் வைத்து அழுத வண்ணமாக சொன்னார்கள். சையிதுனா சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். சையிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் நாயகம் அவர்களே, நான் சொல்லவில்லை, நான் சொல்லி என்னுடைய மகன் சொன்னதல்ல என்று சொன்ன பொழுது, வல்லாஹி மத்தஹம் துக்கயா அலி, அலியே, நிச்சயமாக உங்கள் மீது எனக்கு தவறான எண்ணம் இல்லை, நீங்கள் சொன்னதல்ல இது, அந்த குழந்தை சொன்னதுதான், அது அந்த குழந்தை சொன்னதுதான், அந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, குழந்தை அல்ல, சையிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி அவருடைய பேர குழந்தை, அந்த குழந்தைக்கு நான் கட்டுப்பட வேண்டும் அலியே என்பதற்காகத்தான் நான் கீழே இறங்கி வந்தேன் என்பதாக சையிதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விளக்கம் அளிக்கிறார்கள். எந்த அளவுக்கு மஹப்பத்து வைத்திருந்தார்கள்! சஹாபா பெருமக்களுடைய நபிகள் நாயகத்தின் மீதுள்ள மஹப்பத்திற்கு ஒரு எல்லையே கிடையாது. அந்த அளவுக்கு சையிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத்து வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி கிடக்கக்கூடிய அந்த கட்டத்தில் சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகத்திடத்தில் பேசுகிறார்கள், நபியே, அல்லாஹ் உங்களுக்கு இரண்டு மௌத்தை வைக்க மாட்டான், உங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு மௌத்தை நீங்கள் மௌத்தாகி விட்டீர்கள் என்று சொல்லி கடைசியில் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, உதுகுர்னா இந்த ரப்பிக்க யா ரசூலல்லாஹ், உதுகுர்னா இந்த ரப்பிக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களுடைய ரப்பிடத்தில் எங்களை பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்காக நீங்கள் ஷஃபாஅத் செய்யுங்கள் என்பதாக சையிதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத்தாகி கிடக்கக்கூடிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசுகிறார்கள். பாருங்கள், வஃபாத்தாகியதற்கு பிறகும் கூட ஹயாத்து நபியாகத்தான் நபிகள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை தான் சஹாபாக்கள் எல்லோரும் வைத்திருந்தார்கள். சையிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு என்பது நபிகள் நாயகம் பிறந்ததற்கு பிறகு ஏற்பட்டது மட்டுமல்ல, எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கூட அன்று வாழ்ந்திருந்த மக்கள் எல்லாம், அன்று கழிந்து போன நபிமார்கள் எல்லாம் தன்னுடைய சமுதாயத்திற்கு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒரு நபி வருவார், நபி வருவார் என்ற சுபச்செய்தியை சொல்லிக்கொண்டே போனார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் வருகிறார்கள். எல்லோருக்கும் தெரியும், ஒட்டகத்தின் மீது ஏறி பயணம் செய்து வருகிறார்கள். மதீனாவை அடைந்தவுடன் சஹாபாக்கள் ஒவ்வொரு அன்சாரிகளும், நபி எங்களுடைய வீட்டில் தங்க மாட்டார்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ஒட்டகம் எங்களுடைய வீட்டு வாசலில் முன்னால் முட்டுகுத்தாதா என்று எல்லா சஹாபிகளும் ஏங்கினார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஊஹா, அந்த ஒட்டகத்தை விட்டுவிடுங்கள், ஃபஇன்னஹா மஅமூரா, அந்த ஒட்டகத்திற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளை இருக்கிறது, அந்த கட்டளையின்படி அந்த ஒட்டகம் செய்யும். கடைசியில் எங்க போச்சது ஒட்டகம்? அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு முன்னால் அந்த ஒட்டகம் முட்டுகுத்தியது. ஏன், ஏன் இத்தனை சஹாபாக்கள் இருக்க அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டு வாசலின் முன்னால் அந்த ஒட்டகம் முட்டுகுத்தக்கூடிய அவசியம் என்ன என்பதை விளக்குகின்ற பொழுது இமாம்கள் எல்லாம் ஒரு சம்பவத்தை சொல்லுவார்கள். அபூ அய்யூப் அல் அன்சாரி என்ற சஹாபியுடைய வீட்டிற்கு முன்னால் நபிகள் நாயகத்துடைய ஒட்டகம் அங்கே நிற்பதற்கு காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் துப்பாயி என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் இருந்தார், சாலிஹான அரசர்.
அந்த உலகத்துடைய ஏராளமான பகுதிகளை அவர் முற்றுகையிட்டு கைப்பற்றி கைப்பற்றி வந்து கொண்டே இருந்தார். தன்னோடு ஏராளமான ஆலிம் பெருமக்கள், ஆயிரக்கணக்கான உலமாக்களோடு, மிகப்பெரிய இராணுவ படைகளோடு உலகம் முழுவதுமாக சஞ்சரித்து வந்தார் துப்ப என்று சொல்லக்கூடிய மன்னர். கடைசியில் மதீனாவையும் அடைகிறார் துப்ப. மதீனாவையும் அடைகிறார் துப்ப என்ற மன்னர். அந்த மதீனாவில் ஒரு இடத்தை தகர்ப்பதற்காக வேண்டி, கைப்பற்றுவதற்காக வேண்டி, ஒரு வீட்டை தகர்ப்பதற்காக வேண்டி துப்பழுடைய அந்த ஆட்கள் தயாராகிறார்கள். துப்பழ் அதற்கும் கட்டளையிடுகிறார். அந்த நேரத்தில் துப்பழுடைய உடம்பில் ஒரு மிகப்பெரிய நோய் ஏற்பட்டது. உடம்பெல்லாம் அப்படியே அரித்து, உடம்பில் இருந்த சீலும் இரத்தங்களும் தண்ணீருமாக அப்படியே வடிந்து கொண்டிருந்தது. துப்பை யாருக்கும் நெருங்க முடியவில்லை. ஒரு ஈட்டியின் அளவுக்கு கூட துப்பை நெருங்க முடியாத அளவுக்கு துப்பாவுடைய உடம்பு நாற்றமால் நாற்றம் கொண்டது. கடைசியில் துப்பிடத்திலே துப்பிடன் வந்த அந்த ஆயிரக்கணக்கான விலமாக்கள் அவர்கள் சொன்னார்கள், அரசர் அவர்களே, இந்த மதீனாவை நாம் கைப்பற்ற முடியாது, இந்த மதீனாவை நாம் கைப்பற்ற முடியாது. துப்பழவர்களே, இந்த மதீனாவில் தான், இந்த மதீனாவில் தான் கடைசி காலகட்டத்தில் தோன்றக்கூடிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹிஜ்ராவை இந்த நாட்டில் தான் மேற்கொள்ளுவார்கள், இந்த நாட்டை தான் தன்னுடைய தங்குமிடமாக ஆக்கிக் கொள்வார்கள். அதனால் இந்த நாட்டை நாம் முற்றுகையிடக்கூடாது என்பதாக துப்பழுடன் வந்த அந்த ஆயிரக்கணக்கான உலமாக்கள் எல்லாம் துப்பழிடத்தில் சொன்னார்கள். கடைசியில் துப்பழ நாட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அந்த ஆலிம்கள் எல்லாம் சொன்னார்கள், மன்னர் அவர்களே, நாங்கள் உங்களோடு வரமாட்டோம், நாங்கள் உங்களோடு நம்முடைய சொந்த ஊரான யமனிற்கு வரமாட்டோம், நாங்கள் இந்த மதீனாவிலே தங்கிவிடுகிறோம் என்பதாக எல்லா ஆலிம்களும் சொன்னார்கள். கடைசியில் துப்பழ அதற்கு கட்டுப்பட்டு அந்த ஆயிரக்கணக்கான ஆலிம்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடை கட்டி கொடுக்கிறார், ஒரு பெண்ணை திருமணமும் முடித்து வைக்கிறார். கடைசியில் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். என்ன கடிதம்? அந்த கடிதத்தில் என்ன விஷயம்? கடைசி காலகட்டத்தில் வரக்கூடிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கடிதத்தை ஒப்படைக்க வேண்டும். நான் அந்த நபியை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன் என்ற செய்தியெல்லாம் அடங்கிய ஒரு கடிதத்தை எழுதி அந்த ஆலிம்களிலே மிகப்பெரிய ஆலிமுடைய கையில் கொடுத்து அவங்கிட்ட சொன்னார், இது வாரிசு வாரிசாக நீங்கள் யார் அந்த நபியை அடைகிறீர்களோ அவர்கள் இந்த கடிதத்தை அந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மிகப்பெரிய ஆலிமிடத்தில் அந்த கடிதத்தை கொடுக்கிறார்கள். அந்த ஆலிமுடைய வம்ச பரம்பரையில் வந்தவர்கள் தான் சையதுனா அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த வீட்டில், அந்த ஆலிமுக்கு கட்டி கொடுத்த வீட்டில் தங்கியவர்களுடைய அந்த வம்ச பரம்பரையில் வந்தவர்கள் தான் சையதுனா அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதன் காரணமாகத்தான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்து வந்த அந்த ஒட்டகம் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் தங்குவதற்கு காரணம். பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இந்த உலகத்தில் அவர்கள் மனித உருவத்தில் பிறப்பதற்கு முன்னால், ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நபிகள் நாயகம் எந்த வீட்டில் மதீனாவில் தங்க வேண்டும் என்பதை கூட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தீர்மானித்து விட்டான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப நாம் இன்னைக்கு புஸ்தகத்தை படிப்போம், கிபி 571 ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க, 63 வருஷம் வாழ்ந்தாங்க, அதுக்கப்புறம் வஃத்தானாங்க. இப்படி சுருக்கமான ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் தான் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுடைய சரித்திரங்கள் இன்று பயிற்றுவிக்கப்படுகிறது. குர்ஆனிலே ஒரு ஆயத் நம்ம சாதாரண வஜகத்தில் ஓதுவோமா இல்லையா, ஓ அனமினல் முஸ்லிமீன். அதை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லும் போது சொல்லுவார்கள், ஓ அன அவ்வலில் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஆரம்பமானவர், நான் தான் இந்த உலகத்தில் உள்ள முஸ்லிம்களில் முதன்மையானவர். அது எப்படி முதன்மையான ஆளாக முடியும்? அதுக்கு முன்னாடி முசா நபி, ஈசா நபி, இப்ராஹிம் நபி, யஹ்யா நபி, தாவூத் நபி, நூஹ் நபி, ஆதன் நபி, இப்படி எத்தனையோ நபிமார்கள் எல்லாம் முஸ்லிம்கள் தானே.
அப்படி இருக்க நபிகளாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள் எப்படி அவ்வலுல் முஸ்லிமீன் முதல் முஸ்லிம் ஆக முடியும் என்ற ஒரு கேள்விக்கு இமாம்கள் எல்லாம் பதில் சொல்கிறார்கள். லிஅன்னஹு அவ்வலுல் அன்பியாஇ ஹல்கன் வஆஹிருஹும் பஅஸா. இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்களில் கடைசியாக இருந்தாலும் படைப்பால் முந்தியவர்கள் சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள்தான் என்ற செய்தியை கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய மிகப்பெரிய முஃபஸ்ஸிர் சொல்வதாக இமாம் குர்துபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். இப்ப நாம் என்ன சொல்வோமா இல்லை, நபிகள் ஆயத்துடைய நூரை தான் அல்லாஹ் முதன் முதலில் படைத்தான், அதற்கு குர்ஆனிலே ஆதாரம் அல்லாஹ் சொல்லி தருகிறான், நான் தான் முஸ்லிம்களில் ஆரம்பமானவன். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாவதற்கு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சையிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி அவர்களை அல்லாஹ் படைத்து விட்டான் என்பதாகத்தான் இஸ்லாமுடைய எல்லா ஆதாரங்களும் நமக்கு சொல்லி தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு வார்த்தையை எந்த வார்த்தையை கூட அல்லாஹ் வீணாக்கியதில்லை. நபிகள் நாயகம் சொன்னார்களா அதை அப்படியே அல்லாஹுத்தால் நடத்தி காட்டினான். அபூ லஹபுடைய இரண்டு ஆண் மக்கள், ஒன்று உத்துபா இன்னொன்று உதைபா. உத்துபா என்பவர் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகளாகின்ற ருக்கையாவை திருமணம் முடித்தவர் ஆரம்பத்தில். உதைபா என்பவர் நபிகள் நாயக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மு குல்தூம் என்ற மகளை திருமணம் முடித்தவர். இஸ்லாத்திற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதில் நுபுவத் கொடுக்கப்படுவதற்கு முன்னால் நடந்த சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்ட பொழுது அபூ லஹப் சொன்னான், உத்துபா உதைபா நீங்கள் ரெண்டு பேரும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு மகள்களை தலாக்க சொல்ல வேண்டும், இல்லை என்று சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்பதாக சொன்னார் அபூ லஹப். அதில் உத்துபா தன்னுடைய மனைவி ஆகின்ற ருக்கையாவை தலாக்கு சொன்னார். ஆனால் அந்த உத்துபா பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் உத்தைபா ஒரு அநியாயமான காரியத்தை செய்துவிட்டான். சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நேரடியாக சென்று தன்னுடைய மனைவியாகின்ற நபிகள் நாயகத்துடைய மகளையும் கூட்டிக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நேரடியாக சென்று மோசமான வார்த்தைகளை பேசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் காரை உமிழ்ந்து விட்டான் உதைபா. எவ்வளவு பெரிய கொடூரமான செயல். ஆனால் சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களை அல்லாஹு பேச வைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்மா அர்சில் இலைஹி கல்பன் மின் கிலாபிக்க, அல்லாஹுவே உன்னுடைய அதிகாரத்தில் உள்ள ஒரு சிங்கத்தை இந்த உதைபாவிற்கு எதிராக நீ அனுப்ப வேண்டும் என்பதாக சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். இந்த துஆவை அபூ லஹப் கேள்விப்பட்டான். அபூ லஹபுக்கு தெரியும் இந்த துஆ கண்டிப்பாக நிகழும். நாட்கள் செல்கிறது. ஒரு கட்டத்தில் அபூ லஹபும் தன்னுடைய மகன் உதைபாவும் வேறு சில ஆட்களும் சேர்ந்து ஷாம் நாட்டிற்கு ஒரு விஷயத்திற்காக பயணம் போகிறார்கள். அப்படி பயணம் போகக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்தில் தங்குகிறார்கள். இரவு நேரம் அது. அந்த இடத்தை சேர்ந்த ஒரு பாதிரியார் வந்து சொன்னார், நீங்கள் இங்கே தங்குறீங்க எல்லாம் சரிதான், ஆனால் இந்த இடத்துல ஏராளமான சிங்கங்கள் உண்டு, கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அன்று துஆ செய்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவே உன்னுடைய சிங்கங்களில் ஒரு சிங்கத்தை இந்த உதைபாவிற்கு எதிராக நீ அனுப்ப வேண்டும் என்று துஆ செய்தார்கள். இந்த ஷாம் நாட்டில் போகக்கூடிய வழியில் உதைபாவும் அபூ லஹபும் ஒரு இடத்தில் தங்குகிறார்கள். அந்த பகுதியை சார்ந்த ஒருவர் சொல்கிறார், இது சிங்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அபூ லஹபிற்கு பழைய துஆ ஞாபகம் வருகிறது. தன்னுடைய மகனின் உதைபாவிற்கு எதிராக சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ ஞாபகம் வருகிறது.
உடனே எல்லா ஒட்டகங்கள் குதிரைகள் கழுதைகள் எல்லாவற்றையும் அந்த உதைபாவை சுற்றி அபூலஹபு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்துகிறார். எல்லா மக்களையும் அந்த உதைபாவிற்கு சுற்றும் இருக்க செய்கிறார். எல்லா கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் உதைபாவை சுற்றிலும் வைக்கிறார். எல்லோரும் தூங்குகிறார்கள். இரவு நேரத்தில் நடுநிசி நேரத்தில் ஒரு சிங்கம் அப்படியே வருகிறது. ஒவ்வொருவரையாக நுகர்ந்து பார்க்கிறது. கடைசியில் உதைபா இருக்கக்கூடிய இடத்தை அந்த சிங்கம் அடைகிறது. அந்த உதைபாவை அந்த சிங்கம் அப்படியே கிழித்து விடுகிறது. சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக செயல்பட்ட, அவர்களுக்கு எதிராக தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்திய அந்த உதைபாவை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துஆவுடைய பலன் உதைபாவை அப்படியே கிழித்து உதைபாவுடைய முகவரி இல்லாமல், உதைபாவுடைய உடல் இருந்த அடையாளம் இல்லாமல் அந்த சிங்கம் உதைபாவை ஆக்கிவிடுகிறது. இதற்கு பிறகு அபூலஹபு சொன்னார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துஆவை விட்டும் யாரும் தப்பிக்க முடியாது. அபூலஹபே அந்த இடத்தில் சம்மதித்து விட்டார். சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களிடத்தில் விளையாடினால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விளையாட்டு என்பதாக அபூலஹபே உணர்ந்து கொண்டான். எந்த அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷிரன் வ நதீரா லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிரூஹு வ துவக்கிரூஹு வ துஸப்பிஹூஹு புக்ரதன் வ அஸீலா. நீங்கள் அல்லாஹுவை நம்ப வேண்டும், அவனுடைய ரசூலையும் நம்ப வேண்டும், அந்த ரசூலை கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த ரசூலை சங்கை செய்ய வேண்டும், அல்லாஹுவை புகழ வேண்டும். இப்ப முதலில் அல்லாஹு தஆலா ஈமானை முதலில் வைக்கிறான். அல்லாஹுவை நம்ப வேண்டும், ரசூலை நம்ப வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹு தஆலா வைக்கக்கூடிய கட்டளை என்ன? நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்ய வேண்டும். பாருங்க, ஈமானுக்கு அடுத்தபடியாக இபாதத்திற்கு முன்னால் அல்லாஹு தஆலா வைக்கக்கூடிய கட்டளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதுதான். அவர்களை கண்ணியப்படுத்தி ஒருவன் இபாதத்தை செய்தால் அந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அவர்களை கண்ணியப்படுத்தாமல் அல்லாஹை வணங்கினால் அந்த வணக்கத்தை அல்லாஹ் குப்பையில் போட்டு விடுவான். அடிப்படை என்ன? சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களை கண்ணியப்படுத்துவதுதான். சையிதுனா சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த நேரத்திலும் ரசூலுல்லாஹை பார்த்துட்டே எப்பொழுதும் ரசூலுல்லாஹுடனே இருப்பாங்க. திடீரென்று சௌபான் ரலியல்லாஹு அவர்களை காணவில்லை. என்னப்பா சௌபான் இப்பொழுதும் வரக்கூடிய ஆளாயிட்டே, சௌபான் எங்கே என்பதாக சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுகிறார்கள். மறுநாள் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கவலை தோய்ந்த முகத்தில், மிக சங்கடமான முகத்தோடு, கவலையான முகத்தோடு சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வருகை தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், சௌபான் ஏன் கவலையாக காணப்படுகிறேன், ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதா, ஏன் கவலையாக உங்களுடைய முகம் காணப்படுகிறது என்பதாக சையிதுனா சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்ன சௌபா என்ன ஆச்சு சொல்லுங்க. நபியே, நான் வீட்டிலிருந்து நினைச்சு பார்த்தேன், என்னது இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு இருக்கிறார்கள். எந்த நேரத்தில் நினைக்கும் போதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று பார்க்கலாம். ஆனால் நாளை மறுமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திலே உயர்ந்த பதவியில் இருப்பார்களே, அந்த கட்டத்தில் நாமும் சுவர்க்கத்தில் இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியாதே, அவர்களை அணுக முடியாதே, அவர்களுக்கு பக்கத்தில் இருக்க முடியாதே,
என்று நான் நினைத்து நினைத்து சங்கடப்பட்டே, நபியே நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் இந்த உலகத்தில் உங்களை நேரடியாக பார்த்து அளவளாவி பேசி சந்தோஷம் அடைவதை போன்று நாளை மறுமையிலும் முடியாதா என்ற அந்த சங்கடத்தால் நான் மிகவும் கவலையாக காணப்படுகிறேன் என்பதாக சையிதுனா சௌபான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன பொழுதுதான் அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்குகிறான். ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين الله يبركم அவனுடைய ரசூலிற்கும் யார் கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் நபிமார்களோடு இருப்பார், சாலிஹீன்களோடு இருப்பார், சித்தீகீன்களோடு இருப்பார், சுஹதாக்களோடு இருப்பார் என்ற ஆயத்தை கேட்டதற்கு பிறகுதான் சையிதுனா சௌபான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணாமல் ஒரு நேரம் கூட இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத்து வைத்திருந்தார்கள். தங்களுடைய ரூஹ் பிரியக்கூடிய அந்த கட்டத்தில் கூட சஹாபாக்களுடைய ஞாபகம் எல்லாம் தன்னுடைய உடம்பை பற்றியல்ல, தன் குடும்பத்தை பற்றியல்ல, தன் மக்களை பற்றியல்ல, நபிகள் நாயகத்திற்கு என்ன நேர்ந்து விடுமோ என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையிதுனா ஸஈத் இப்னு ரபீஅ ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உஹுத் போர்க்களத்திலே ஷஹீதான சஹாபி. உஹுத் போர் முடிந்ததற்கு பிறகு சையிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஈத் இப்னு தாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற சஹாபியை அனுப்பி சொல்கிறார்கள், போர்க்களத்தில் நம்முடைய நண்பர்களுடைய நிலைமையை பார்த்து வாருங்கள், ஸஈத் இப்னு ரபீஅ என்ன ஆனார் என்பதை பார்த்து வாருங்கள் என்பதாக சையிதுனா ஸஈத் இப்னு தாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய சலாமை ஸஈத் இப்னு ரபீஅர்க்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதையும் சொல்லி அனுப்பினார்கள். சையிதுனா ஸஈத் இப்னு தாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உஹுத் போர்க்களத்தில் பார்க்கிறார்கள், ஒரு மூலையில் ஸஈத் இப்னு ரபீஅ ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஷஹீதாகி விடுவார்கள் அந்த ஒரு கட்டத்தில் இருக்கிறார்கள். உடனே ஸஈத் இப்னு ஸாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஸஈத் இப்னு ரபீஅ ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அணுகுகிறார்கள். ஸஈதே, உங்களுடைய நிலைமை என்ன? அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சலாமை உங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் ஸஈதே என்று சொன்னவுடன் உங்களுடைய நிலைமை என்ன என்பதாக விசாரிக்கிறார்கள். ஸஈத் இப்னு ரபீஅ ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தன் உடம்பில் ஏராளமான காயங்கள், தன் உடம்பில் ஈட்டியால் குத்தப்பட்ட காயங்கள், அம்பால் எய்யப்பட்ட காயங்கள், வாளால் வெட்டப்பட்ட காயங்கள், தன்னுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த கட்டத்தில் ஸஈத் இப்னு ரபீஅ ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், என்னுடைய சலாமை நீ சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ சொல்ல வேண்டும். என்னுடைய உடம்பில் 70 மேற்பட்ட காயங்கள் பட்டிருக்கின்றன, என்னுடைய மர்மஸ்தானத்திலும் காயங்கள் பட்டிருக்கின்றன என்பதை நபிகள் நாயகத்திடைய சொல்ல வேண்டும். ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹுடைய சஹாபாக்களிடத்திலும் சொல்ல வேண்டும். வஅக்பிர் அஸ்ஹாபஹு, நபிகள் நாயகத்துடைய சஹாபாக்களிடத்தில் ஒரு செய்தியை நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். என்ன செய்தி? லா உதுர லஹும் இன்தல்லாஹ் இன் குதில ரசூலுல்லாஹ் வவாஹிதும் மின்ஹும் ஹய். சஹாபாக்களில் லட்சக்கணக்கான சஹாபாக்களில் ஒரு சஹாபியாவது இந்த உலகத்தில் வாழுகின்ற காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடம் ஏற்பட்டால் ஒரு சஹாபியாவது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று வைத்தால் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டது என்று சொன்னால் லா உதுர லஹும் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான சாக்கு போக்குகளையும் சொல்லி அவர்களுக்கு தப்பிக்க முடியாது. தன்னுடைய அந்த ஒரு சஹாபியாக இருந்தால் கூட தன்னுடைய உயிரை கொடுத்தாவது
தன்னுடைய ஆன்மாவை கொடுத்தாவது நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதாக சையிதுனா ஸஈத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த கட்டத்தில் கூட முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தை தான் தங்களுடைய மேலான அமலாக அவர்களெல்லாம் எண்ணியிருந்தார்கள். நாமும் அந்த ஒரு மஹப்பத்தை நாம் கொள்ள வேண்டும். நம்முடைய சின்னம் சிறு குழந்தைகளுக்கும் அந்த மஹப்பத்தை நாம் ஊட்ட வேண்டும். சின்னம் சிறு வயதிலேயே நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அந்த அளவு கடந்த அந்த பாசத்தை நம்முடைய மக்களுடைய மனதில் நாம் ஊட்டாவிட்டால் வளர்ந்து வரக்கூடிய அந்த கட்டத்தில் நபிகள் நாயகத்தை மதிக்காத மக்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளை உணராத மக்களாக அந்த மக்கள் ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா மக்களையும் சையிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத்து வைக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் எல்லா வஸ்துக்களையும் விட மிகப்பெரிய உன்னதமான அந்தஸ்தில் வைக்கக்கூடிய அதுதான் உண்மை. இந்த உலகத்தில் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்காத, எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத, எந்த ரசூல்மார்களுக்கும் கொடுக்காத, எந்த மலக்குகளுக்கும் கொடுக்காத, எந்த வஸ்துக்களுக்கும் கொடுக்காத மாபெரிய சிறப்புகளை நமது நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். நபிகள் நாயகத்துடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அசாதாரண உறுப்புகள். நபிகள் நாயகத்துடைய பார்வையும் நம் பார்வையும் ஒன்றல்ல. நபிகள் நாயகத்துடைய கேள்வியும் நம் கேள்வியும் ஒன்றல்ல. நபிகள் நாயகத்துடைய கை நம்முடைய கையை போன்றல்ல. நபிகள் நாயகத்துடைய பாதம் நம்முடைய பாதத்தை போன்றல்ல. ஒரு தடவை உஹுது மலையில் சையிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஏறுகிறார்கள். உஹுது மலை சந்தோஷத்தால் குலுங்குகிறது. என்னுடைய என் மீது வந்திருப்பது யார்? சையிதுல் வுஜூது முஹம்மதுர் ரசூலுல்லாஹி அவர்கள் அல்லவா என்ற சந்தோஷத்தால் உஹுது மலை குலுங்குகிறது. அந்த நேரத்தில் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை வைத்து அமுக்குகிறார்கள். உஸ்புத்தியா உஹத், உஹதே அடங்கி நீ குலுங்காதே என்பதாக தன்னுடைய காலை வைத்து அந்த குலுக்கத்தை அமர்த்தி வைத்தார்கள் சையிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகத்துடைய ஒரு ரோமத்திற்கு எந்த அளவிற்கு மஹப்பத்து வைத்திருந்தார்கள், எந்த அளவுக்கு மதிப்பு வைத்திருந்தார்கள். புகாரி ஷெரீஃபிலே ஒரு நிகழ்ச்சி வருகிறது. சையிதுனா அபீதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், லன் தகூன இந்தி ஷஅரத்துன் மின் ஷஅரி நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய மின் அத்-துன்யா வ மா ஃபீஹா. என்னிடத்தில் நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முபாரக்கான முடியில் நின்றும் ஒரு முடி என்னிடத்தில் இருப்பது என்பது அஹப்பு இலைய மின் அத்-துன்யா வ மா ஃபீஹா, துனியாவில் உள்ள சகல வஸ்துக்களை விட, துனியாவில் உள்ள எல்லா பொருட்களையும் விட எனக்கு மிகவும் பிடித்தமானது அந்த சரஃபான முடிதான் என்பதாக தாபிஈங்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடிய சையிதுனா அபீதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள். சொன்னால் நபிகள் நாயகத்துடைய அந்த மகத்துவம் தான் என்ன? அந்த ஒரு மஹப்பத்தை நம்முடைய பிள்ளைகள் நம்ப வேண்டும். அந்த ஒரு நம்பிக்கையை நம்முடைய பிள்ளைகளுடைய மனதில் நாம் ஊட்ட வேண்டும். அதுபோன்ற காரியங்களுக்காக வேண்டுதான் இப்படிப்பட்ட மதரசாக்கள் உருவாகி செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற மதரசாக்களையும் இந்த மதரசாவையும் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய அந்த உண்மையான அடிப்படையில் கியாமத்து நாள் வரை நிலை பெற்றிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. சையிதுனா அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு பெரிய இமாம், எவ்வளவு பெரிய அறிஞர், 1,000,000 ஹதீஸ்களை மனப்பாடமாக்கியவர்கள். இன்றைக்கு நம்முடைய கையில் இருக்கக்கூடிய ஹதீஸ் கிதாபுகள் அனைத்தையும் நாம் எண்ணி பார்த்தால் கூட 100,000 ஹதீஸ் கூட நம்மால் அதிலிருந்து பெற முடியாது. 1,000,000 ஹதீஸ்களை மனப்பாடமிட்ட சையிதுனா
அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதீஸை இஸ்லாத்தை குர்ஆனை எந்த அளவுக்கு விளங்கி வைத்திருப்பார்கள். அந்த இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷாஃபிஈ இமாமுடைய மகனாகின்ற முஹம்மது ஷாஃபிஈ இமாமுடைய மகனாகின்ற முஹம்மது என்ற மகனை பார்த்து சொல்கிறார்கள், ஓ மகனே இன்னி உஹிப்புக லி தலாஸி ஹிஸால், நான் மூன்று காரியத்திற்காக வேண்டி நான் உன்னை நேசிக்கிறேன். மூன்று காரியம் உன்னிடத்தில் இருப்பதற்காக வேண்டி நான் உன்னை நேசிக்கிறேன். என்ன அந்த மூன்று காரியம்? ஒன்று, இன்னக்க மின் குறைஷ், நீ நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுடைய வம்சமாகின்ற குறைஷி குலத்தை சார்ந்தவர், அதனால் நான் உன்னை நேசிக்கிறேன். மற்றொன்று, இன்னக்க இப்னு அபி அப்துல்லா, நீ என்னுடைய உஸ்தாதாகின்ற இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் என்பதற்காக நேசிக்கிறேன். என் அருமை மாணவர்கள், உஸ்தாதுமார்களை கண்ணியப்படுத்த வேண்டும். இன்று நாம் மாணவர்களாக இருக்கிறோம், ஒரு 20 வருஷம் கழிஞ்சால் நம்ம பெரிய ஆலிம்சமாயிரும். அப்போ நமக்கு கற்றுத்தந்த ஆலிம்கள் வயசாக இருப்பாங்க, அந்த அளவுக்கு பேச முடியாத ஆளாக இருப்பாங்க, நம்ம பெரிய பேச்சாளராக இருப்போம். சிறப்போம் உஸ்தாதுமார்களை அவமதிக்கக்கூடாது. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், இன்னக்க இப்னு அபி அப்துல்லா, என்னுடைய உஸ்தாதாகின்ற ஷாஃபிஈ இமாம் அவர்களுடைய மகன் நீ என்பதற்காக நான் என்னை நேசிக்கிறேன். மூன்றாவது மிக முக்கியமான பாயிண்ட், இன்னக்க மின் அஹ்லி சுன்னதி வல் ஜமாஆ, இன்னக்க மின் அஹ்லி சுன்னதி வல் ஜமாஆ, நீ அஹ்லி சுன்னதி வல் ஜமாஅத்தை சார்ந்தவன், குழப்பவாத கூட்டங்களை சார்ந்தவன் அல்ல, விதத்துவாதிகளுடைய கூட்டங்களை சார்ந்தவன் அல்ல, நீ புதுமைவாதிகளுடைய கூட்டத்தை சார்ந்தவன் அல்ல, இன்னக்க மின் அஹ்லி சுன்னதி வல் ஜமாஆ. யார் சொல்லக்கூடிய வார்த்தை? 10 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடமாக்கிய சையிதுனா இமாமு சுன்னா அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய வார்த்தை, நீ சுன்னத்து ஜமாஅத்துடைய ஒரு உறுப்பினர் என்பதற்காக வேண்டி நான் என்னை நேசிக்கிறேன் என்று சொன்னால், எல்லோரும் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய அந்த கொள்கையை பின்பற்ற வேண்டும், அதுதான் உண்மை என்பதாகத்தான் சையிதுனா அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதன் மூலமாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம் பிள்ளைகள் பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் எல்லாவர்களையும் சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய உண்மையான ஆஷிகீன்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. இஸ்லாமுடைய உண்மையான வடிவமாகின்ற அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தில் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மரணம் வரை நிலைத்திருக்க செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.